ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காயின் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். அங்கே காயின்ஸ், நோட்ஸ், ஸ்டாம்ப்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அந்த காயின்ஸு, நோட்ஸு, ஸ்டாம்ப்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதோட சேர்த்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அதெல்லாம் பழங்காலத்து காயின்ஸ், நோட்ஸ், ஸ்டாம்ப்ஸ் இல்லாமல் கூட, ஸ்டாம்ப்ஸாக இல்லாமல் கூட, வேறு வேறு கண்ட்ரியோட காயின்ஸ், நோட்ஸ், ஸ்டாம்ப்ஸ் அங்கே நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பழைய காலத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஃபோனு, மண்ணில் செஞ்ச சில பொம்மை அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. 1980s, 1970s, இல்லை 1880s யூஸ் பண்ண பொருட்கள் கூட அங்கே இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் காயின்ஸு, ஸ்டாம்ப்ஸு, பொருள் வித்துட்டு இருந்தாங்க. நாங்களும் நிறைய பேர் அங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் காயின்ஸ், எங்கள் தாத்தா வீட்டில், எங்கள் தாத்தா ஒரு கடை வச்சிருந்தார், அந்த கடையிலேருந்து கொஞ்சம் காயின்ஸ் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அங்கே கொடுத்தோம். எல்லா காயின்ஸும் 100 ருபீஸ், 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் போச்சு. அந்த கார்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. அடுத்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண கேமரா. என் தங்கச்சிக்கு அந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதில் தான் விளையாடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அடுத்து இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா நான்லாம் இந்த மாதிரி நோட்ஸ்லாம் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாட் 1 ருபி நோட், 2 ருபி நோட், 5 ருபி நோட்லாம் பார்க்குறேன். இது 10 ருபி நோட்டு. இது எந்த ஊரில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் 10 ருபி நோட்ஸோட எவால்யூஷன். கண்ட்ரியில் இருக்க நோட்ஸ். அங்கே அதோட சேர்த்து அங்கே நிறைய நியூஸ்காரங்களும் வந்துருந்தாங்க. பழைய காலத்தில் டைப் பண்ணுற கீபோர்டு, பிரிண்ட் அடிக்கிறது இது அதெல்லாம் இருந்துச்சாங்க. இதெல்லாம் 10 ருபீஸ்க்கு ஒர்த்து. இதெல்லாம் காயின்ஸ் தான். இதெல்லாம் 40 ருபீஸ் காயின்ஸ். ஃபேன்சி நம்பர் நோட்ஸ்லாம் இருந்துச்சு. 1111, 1122, 2222 இப்படி நோட்ஸ்லாம் இருந்துச்சு. பஞ்ச் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். ஸ்டாம்ப்ஸ் கலர் கலரா இருந்துச்சு. பைனாகுலர், பழைய காலத்துல யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்க நான் பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சது பைனாகுலர் தான். ஏன்னா இந்த பைனாகுலரை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து உட்டால செஞ்ச கத்தி, ஆனா அது கொஞ்சம் ஷார்ப்பா இல்லாம இருந்துச்சு. அந்த லாக் எல்லாம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இது ஃபுல் ஆஃப் பழைய காலத்து கேமராஸ். இது கார்ஸ், ஃபிளைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.